ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, என்னுடைய என்ஜிஓ சார்பாக இன்றைக்கி வந்து ஒரு நிலவீம்பு கஷாயம் வழங்குறதுக்காக முத்திரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் வந்து கொடுக்கும் பொழுது என்னென்னா, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ வாங்க, அது அவங்க எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, தென் அதுக்கப்புறம் வந்து நிலவீம்பு கஷாயம் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்னோட ஆர்கனைசேஷனோட நேம், என்ஜிஓட நேம். காலேஜில் என்டர் ஆகிட்டோம். வாட்டர் வந்து பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் பாருங்க, பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து நிலவேம்பு பவுடர் வந்து ஆட் பண்ண போறாங்க. பர்சன் காலேஜ்ல குடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி தம்பி ஃபர்ஸ்ட் குடிச்சிருக்காப்ல. தம்பி, உங்களோட நேம் என்னப்பா? மதன். மதன், என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஓகே, குடிங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக ட்ரம்ல வந்து ஆட் பண்ணிடுறாங்க. மெம்பர்ஸ் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனால அதுக்கு தகுந்த அளவுக்கு நிறைய ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ் ரூம்ல என்டர் ஆகிறோம். அவங்களுக்கு இதை பத்தி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா வைரஸ் எல்லாம் வருது இல்லையா, அது வைரஸ் இல்லையா, அது ஆன்டி வைரஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு கஷாயம் தான் நிலவேம்பு குடிநீர். இந்த உங்க காலேஜ்ல மீட் பண்றோம். இதுக்கு பர்மிஷன் கொடுத்த உங்க பிரின்சிபலுக்கு, உங்கள் சார்பாகவும் எங்களுடைய சீனியர் ஓடி சார்பாகவும் கொண்டாடி.
டாக்டர் ஆஃப் பேசிக் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா ஒரு கிராமத்துல இருந்து தானாவே சிரிக்காதீங்க. வந்துட்டு மனிதன் கிடையாது, நீங்க சிரிச்சிட்டு இருக்கிற வந்துருச்சு வச்சுங்க. வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கு, கிடக்க வேண்டியது அவ்வளோ ஒரு பயங்கரமான எபிடமிக்னு பேர் தொற்றுப்பியாது. ஒருத்தவங்களுக்கு இருந்தால் பக்கத்தில் இருக்கும்போது தானாகவே வந்துடும். இது பெரிய மாவீரன் கிடையாது, சண்டை கத்தி சண்டைலாம் போட்டு சமாளிக்கிறதுக்கு வைரஸ்ஸு ஆட்டம் லெவலில் இருக்கும். அதனுடைய ஆக்டிவேஷன் பார்க்க பயங்கரமாக இருக்கும். உடம்புல போய் இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணி உடனே ஒன்று இறப்பு நிலைக்கு கொண்டு வந்துடும். இதெல்லாம் பலசாலியோட சண்டை போடுறது கிடையாது. சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளும் பழத்தை ஏற்றிக்கிட்டு சண்டை போட்டு ஜெயிக்கலான்னு முடியாது. வைரஸோட வைரஸுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், எப்படி சுகாதாரமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு நாட்டுடைய பாப்புலேஷனே குறைஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டோட்டலாக அந்த கண்ட்ரி பாப்புலேஷன் இழந்துருச்சு, அந்த கம்பி அந்த கண்ட்ரி முன்னேற்றத்திலேருந்து விலகி போயிடும், ரொம்ப வறுமை நாடாகிடும். அப்புறம் எதுக்குமே ஆள் இருக்க மாட்டாங்க. மின்சார உற்பத்தி செய்வதற்கோ, இல்லை வேளாண்மை உற்பத்திக்கோ, இல்லை படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கோ, இல்லை ரோடு போடுறதுக்கோ, யாருக்குமே ஆள் இல்லாமல் அதேமாதிரி சூழ்நிலை கூட ஏற்படும். சிறிய நாடுகள்லாம் அதே மாதிரி இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், நான் வரலாறு படிச்சிருக்கேன். சிறிய நாடுகள்லாம் இதே மாதிரி எபிடமிக் நிறையா பேர் சேர்த்து பாதி பாப்புலேஷன் லாஸ் பண்ண நாடுகள்லாம் இருக்குது. கரோனா வைரஸ் இஸ் எ டேஞ்சரஸ் வைரஸ், அதோடைய சைஸ் வந்து ரொம்ப பெரிய டைனி சைஸு, நானோ பார்ட்டிகளை விட சின்னது. எப்போ ஒரு பார்ட்டிகளோட சைஸ் சின்னதாகிட்டு இருக்கோ அதனுடைய ஆக்டிவேஷன் பார்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? வெரி சின்ன பார்ட்டிகள் தான் எலக்ட்ரானு, ஆனால் எலக்ட்ரானுங்கெல்லாம் என்ன சார்ஜர் பார்ட்டிகள் உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஆகவே ஒரே டைனி பார்ட்டிகளை ஆக ஆக அதனுடைய ஆக்டிவேஷன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது நம்மளால் போராட முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஃபார்முலான பழைய ஓல்டஸ்ட் மெடிசன் இந்தியன் மெடிசன் தான் நிலவரம்பு கசாயம். அதனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஆகவே வாங்கி நீங்களும் குடிங்க, கிராம மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், வீட்லேயும் செஞ்சு குடிங்க. நாட்டு மருந்துக்கிட்ட நிலவேப்ப பவுடர் இருக்குது, அதை வாங்கி கசாயம் போட்டு வீட்டில் 15 நாளைக்கு ஒரு கோயில் வாரத்துக்கு ஒரு போய் சாப்பிட சொல்லுங்கள். கிராம மக்கள்கிட்ட சொல்லுங்கள், எல்லா உங்களுடைய ஏரியா மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். நம்ம தவிர்க்க முடியும், தெர் இஸ் நோ கேர்னா இது ட்ரீட்மெண்ட் கிடையாது கிடையாது. பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க, வருவோம் காப்போம். அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவே வீக்காக இருக்கும். இந்த கரோனா வைரஸ் பற்றி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லிட்டீங்களா. அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் சிரிச்சிங்க, அதில் அவேர்னஸ்லாம் இப்போ நீங்கள் சிரிச்சிங்க, அவேர்னஸ் கொடுத்தவரை நீங்கள் காம் ஆகிட்டீங்க. இதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதா? ஒரு டாக்டர் போராடிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ போராட்டம் தெரியுமா ஒருத்தர் காப்பாற்று செய்வாங்க. ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து போராடிட்டே இருப்பார் டாக்டர், ரெண்டு மணி ஒரு மணி வந்து அவர் தூங்காமல் வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். சிஎம்சியில் பெரிய அப்போட டாக்டர்லாம். காரணம் என்னென்னா, இந்த பேஷண்ட் ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கிறாரா, அவர் கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். அவ்வளோ போராட்டி தான் ஒருத்தர் அவர் எப்படி படிச்சுட்டு வந்து ஒருத்தரை காப்பாற்ற முடியும். ஒருத்தருக்கே இந்த நிலைமைன்னா நாட்டு மக்களுக்கு எவ்வளோ ஒரு நிலைமை. ஹார்ட் அட்டாக் கூட ஒருத்தர் தான் சாவார், ஆனால் எபிடமிக்ல சடசடை சேர்த்து கீழே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அதுமாதிரி ஸ்டேஜ்லாம் வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. நான் வந்து முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாதிரி
சார் வந்து பார்த்தீங்கன்னா பல விதத்தில் வந்து ஒரு சமுதாயம் இருக்குது. அவர் டாக்டர் பெருமாள் சார் வந்து இன்னைக்கு நம்ம கல்லூரியில் வந்து இந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்காக நம்முடைய முதல்வர் சார்பாகவும் கல்லூரி பேராசிரியர் சார்பாகவும் மாணவர்கள் ஆகிய ஒவ்வொரு சார்பாகவும் மனமார்ந்த நன்றிய சார் தெரிவித்திருக்கிறோம். விழிப்புணர்வு கொஞ்சம் இதுவாக இன்னும் கொஞ்சம் பாய்ஸ் எல்லாம் வந்து பிரேக்குக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து கொடுத்துட்ருக்கோம், குடிச்சிட்ருக்காங்க. குடிக்கிறாங்க விரும்பி Thank you.
நலம்தரும் சமையல் சேனலை உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.